நம்மளோட ப்ராடக்ட்லாம் வச்சுட்டு நம்ம அந்த சைடில் தான் போவோம். இங்கே மாற்றி வச்சுருக்குறாங்களா? நான் எங்கடா நான் போகிற வழிக்கான லாஸ்ட் டைம் இந்த மாதிரி வாங்க போய் நான் என்னோடய ஆதார் கார்டை தொலைச்சிட்டு வந்துட்டேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு நம்ம சேனல். நம்ம வந்து சிறப்பான ஒரு பயணத்துக்கு தயாராகிட்டு இருக்கோம். ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறோம். ஆமாம், தயாராகிட்டோம், போயிட்டு இருக்கோம். ஓகேவா, நம்ம எங்கே போகிறோம் அப்படி தெரியுனா, நம்ம வந்து சூரத் வரைக்கும் போகிறோம், ஒரு வேலையை போகிறோம், ஒரு சில்லற வேலையா ஜெர்மனி வரைக்கும் போகிறேன். சூரத்தில் வேலை ஒரு நாள் தான், பட் இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். அதுக்கு அடுத்த நாள் நம்ம நாளைக்கு ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங்ல இருந்து நாளானைக்கு ஃப்ளைட் ரிட்டர்ன் ஏறுற வரைக்குமே வந்து நம்ம ஃப்ரீயா தான் இருப்போம். ஸோ ஏதாவது அங்க கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால நாங்க போறோம். அங்க எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. கொஞ்சம் போயிட்டு வந்தவங்க கிட்ட எல்லாம் சில சஜஷன்ஸ் கேட்டிருக்கோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்ப எங்க இருந்து அப்படின்னா, சென்னையில வந்து அண்ணன் வீட்டுல இருந்து இப்ப நம்ம வந்து ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். டாக்ஸில வேர் தொழுகுது பாவம். அது நான் கடகடன்னு கிளம்பி வந்தேன்னா அவ்வளோதான், சும்மா தான் உட்காந்துருந்தேன். நான் புக் பண்ணி எப்படி ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் உட்காந்துருந்தேன். அவர் 2 நிமிஷத்துலேயே வந்துட்டாரு டாக்டர். அப்புறம் குரு குரு ஐயோ வந்துட்டாரு, வாங்க வந்து பேக் தூக்கிட்டு ஓடியாந்ததுல கொஞ்சம் வேர் தெரிச்சு வேற ஒரு இல்லை. ஏன் இப்படி முகமெல்லாம் வேர்த்து கொட்டுறது எனக்கு தெரியல. நம்ம வந்து ஏர்போர்ட் போவோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும். ஆக்சுவலாக நம்ம வந்து உள்ளே போயிட்டு இருக்கோம். போர்டிங் பாஸ் வந்து என் மொபைலில் இருக்குது. ஸோ என்கிட்ட ஜெராக்ஸ் எதுவும் இல்லை, மொபைலில் காமிச்சிட்டு அப்படியே உள்ளே வந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம உள்ளே போகலாம். அதுதான் நம்ம பேக். நெஞ்சு வலிக்குது, டபு டபுன்னு அடி வாங்கிட்டு போயிடு. பிரச்சனையே நீ தானடா. நம்ம வந்து பேக் வந்து கொடுத்தாச்சு. அடுத்தது ட்ராலி போதும். ட்ராலி நாங்கள் இப்போ தான் முதல்ல ட்ராலியே வாங்கியிருக்கோம் இத்தனை வருஷத்தில். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஸோ கொடுத்துட்டோம். அடுத்து வந்து செக்யூரிட்டி செக்அப் இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம கேட் நம்பர் 14 போகணும். நம்ம போகலாம். செக்யூரிட்டி செக்இன். நாளைக்கு இந்தியாவுக்கும் பாரிஸுக்கும் போகிற ஒரு பாம் கொய்யாலாம் முடிஞ்சு எஸ்கலேட்டரில் கீழே போயிட்டு இருக்கோம். நம்மளோட கேட் நம்பர் வந்து 14 நமக்கு. ஸோ போயிட்டே இருக்கோம். வந்துட்டேன் நாங்கள் செக் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆமாம், ஆனால் இந்த கேட் நம்பர் 14 தான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு காணோம். கண்டுபிடிச்சிட்டோம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது பாரு. கூட்டமாக இருக்கு, ஆனால் நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. வந்து உள்ள இங்கே தான் போர்டிங் நமக்கு. இன்னொரு 5 மினிட்ஸில் போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். 25 மினிட்ஸ் ப்ரேயராகவே போர்டிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து உட்காந்துருக்கேன். பண்ணிலா ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். அங்கே வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ்க்கு உண்டான ஃப்ளைட்லாம் நிற்கிது ரொம்ப தூரத்தில். இங்கேருந்து காட்டினா தெரியாது, ரொம்ப தூரத்தில் நிற்கிது. எந்த அளவுக்கு சவுண்ட் அப்சர்வ் ஆகுதுன்னு தெரியல எனக்கு. முடிஞ்ச வரைக்கும் கேட்குறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து மைக் செட் பண்ணிடலாம். நான் மைக்லாம் வந்து செக்இன் பேக்கில் போயிடுச்சு மைக் எல்லாமே. ஸோ அதனால் மொபைல்லேயே நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். நம்ம நிலா வந்தோடனே உள்ளே போயிட வேண்டியதுதான். ஜி எங்கே வேகமாக போயிட்டுருக்கீங்க? சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஆக்சுவலாக மறந்துட்டோம், இதை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், மறந்துட்டோம். ஸோ நமக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு நம்ம உள்ளே போயிடலாமா? போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாம் க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. அவங்க போகிறதுக்குள்ளே நம்ம வாங்கிடலாம் ஆக்சுவலாக. இல்லை பவி, லாஸ்ட் டைம் இந்த மாதிரி வாங்க போய் நான் என்னோடய ஆதார் கார்டை தொலைச்சிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வாங்கின ஜூஸை அங்கேயே வச்சுட்டு போயிட்டோம். முட்டி வெளியில் போனவனுக்கு சட்டி கலரை மாற்ற சொன்னா. என்னோட ஆதார் கார்டு தொலைஞ்சு போச்சு, மறுபடியும் போய் நாங்கள் தேடி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ நான் பே பண்ணியாச்சு, நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்புறோம். ஓகே,
தம்பிக்கு ஃப்ளைட் காட்டுறதுக்காக கூப்பிட்டு இருக்கோம் நாங்கள். ஆமாம், யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வி ஆர் இன் போர்டிங் லைன். நம்ம வாகனம் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கு நமக்காக. ஹாய், ஹாய் கட்டுறது எனக்கு ஹாய் கட்டு. அங்கே இருக்கோமே, அது நாங்கள் தான். போன தடவை நாங்கள் பஸ்ஸில் ஃப்ளைட்டில் போகும்போது இந்த பஸ்ஸில் எங்களுக்கு சீட் கிடைக்கும். நடந்து போனோம் நாங்கள். சாரி, சாரி இவரான சீட் கிடைச்சிருச்சு, ஃப்ரீயாக இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாப் ஃப்ளைட் தம்பிக்கு நாங்கள் காமிச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம், அதனால தான் லேட்டாக போய் ஏறுறோம். இப்போ நம்ம உள்ளே போகலாம். ரொம்ப அரிஞ்சு பண்ணி அனுப்பிட்டாங்க உள்ள, தெரியல. ஆனா ரொம்ப சின்னதா இருக்கு, ஃபுல் க்ரௌடா இருக்கு. ஜாலியா தான் இருக்கு, எனக்கும் ஜாலியா தான் இருக்கு. நாங்க கொஞ்ச நேரத்துல ஜன்னல்ல சாத்திடுவோம், பயமா இருக்கும்ல. சவுண்டு தான் எனக்கு அதே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாவே இல்லை. ஆக்சுவலா நிறைய சவுண்டு கேக்குதா, இந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு தெரியல. வண்டி எடுக்கணும், டிரைவர் எடுக்கல வண்டி. இந்த அளவுக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம், இனி இங்கிருந்து இறங்கி நம்ம வெளியே கிளம்ப வேண்டியதான். போய் ஏதாவது ஒரு கேப் பிடிச்சி நம்ம ரூம் புக் பண்ணிருக்கோம், அங்க போகணும். இப்ப நம்ம வந்து சூரத் ஏர்போர்ட்ல இருந்து போயிட்டு இருக்கோம். இங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோடுங்களேன் ஒரு பில்டிங் காட்டுறேன், கோழிமுட்டையாட்டம். அங்கே நான் முக்கியமான விஷயத்தை சொல்ல வரேன். இந்த டிவைடருக்கு அந்த பக்கம்
நடக்கிறதுக்கான ஸ்பேஸ். இது வந்து கார் டூ வீலர்லாம் போகும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டிவைடருக்கு அந்த பக்கம் வந்து ஒன்லி பஸ்ஸஸ். ஸோ சூப்பராக டெவலப் ஆகிருக்கு இங்கே. ஆக்சுவலாக தெரியுதா இங்கே வந்து ஒரு ரோடு போயிட்டு இருக்கு, இது ரோடு வந்து பஸ் மட்டும் போகணும், இதோ தனியாக இருக்கு. இது இந்த இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வாக்கிங், இது வந்து இந்த மாதிரி போகிறது. இது வந்து விஆர் மால், இந்த ஊர் விஆர் மால், நம்ம ஊரில் இருக்க விஆர் மால் இல்லை, இது சூரத் விஆர் மால். ஆக்சுவலாக ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம். வந்துட்டு ரூம் வந்து நான் மிஸ்டேக்காக நான் ஏசி புக் பண்ணிட்டேன். இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே. ஸோ இப்போ வந்து நான் ஏசியை மாற்றிட்டேன், ஏசி மாற்றிட்டேன், ரூமுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஒர்க் இருந்தால் பார்ப்போம். எனக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோ எடிட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே இப்போ வாங்க போவோம்மா. ரூம்லேருந்து வெளியே வந்திருக்கோம், சும்மா அப்படியே ஏதாவது சாப்பிட்லாம். இடையில ஃப்ளைட்டில் சாப்பிட்டதோட தெரியும் சாப்பிடலாம் சாப்பிட்லாம். நம்ம ஊர்லலாம் வந்து நார்த் இந்தியன்ஸை பார்த்தா எப்படி ஒரு மாதிரி வித்தியாசமாக எல்லாரும் நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க. பரவாயில்ல, இல்லை புரியல, நாங்கள் போய் பார்ப்போம். போய் ஏதாவது சாப்பிட்டு திரும்பி ரூமுக்கு போகலாம், ரொம்ப டயர்டாக இருக்கு. நம்ம சாப்பிட்றதுக்காக வந்தோம், ஏன்னா காலையில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்லான்றதுக்காக வந்தோம். ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்க சின்ன கடை கண்டுபிடிச்சி வந்து உட்காந்து சாப்பிட்லாம். உட்காந்து என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறேன், ஹிந்தி தெரியலன்னா கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்து யாருக்குமே இங்கிலீஷ் தெரியவே தெரியாது, எதுவுமே தெரியாது. லிட்டில் பிட் அப்படின்னா கூட தெரியாது அவங்களுக்கு, அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி ஏதோ தெரிஞ்சதை வச்சு கேட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஏதோ சூப் கொடுத்தாங்க, ஓகே சுமாரான சூப்பாக இருந்துச்சு. தண்ணி கேட்டோம் கூலிங்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. கூலிங் இல்லாமல் கொடுங்கன்னு கேட்டோம், கொண்டு போய் வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க, இன்னும் தண்ணி வரல. வாங்கிட்டு வராது, இப்போ வந்துருச்சு. ஆர்டர் வந்துருச்சு, ரொட்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட்டர் ரொட்டியாடா, பட்டர் ரொட்டியா, இது பாருங்க. ஒரே இதுலையே சப்பாத்தி தான் ஆக்சுவலி இது, இவ்வளோ இருக்கு. ஆனால் இது பட்டர் இல்லை, என்னன்னு நினைக்கிறேன். வா, எண்ணெய் தானே, சப்பாத்தியில் எண்ணெய் இல்லை, எண்ணெயில் தான் சப்பாத்தி இருக்கு. சாப்பிட்றேன், டேஸ்டெல்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது. இவ்வளோ ஊற்றிருக்க வேண்டாமே அப்படின்றத எங்களோட கருத்து. நல்லா டேஸ்ட், சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. என்னை பார்த்தேன்னு பயந்துட்டோம். என்ன ப்ரோ டோலி நினைப்பா இருக்கா? வந்து சாப்பிட்டு திரும்பி ரூமுக்கு வந்துட்டோம். சார்ஜஸ்லாம் சேம் சார்ஜஸ் தான், நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனால் என்ன, இங்கே எல்லாமே ஆயில் ரொம்ப அதிகமாக இருக்கு. எதுவுமே வந்து ஃபுட்டில் ஆயில் இல்லை, ஆயிலில் தான் ஃபுட் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அந்த முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் எப்படின்னா, சூரத்தை பற்றி ஒரு ஒன்று இருக்கு நல்ல விஷயங்கள். நாங்கள் வரும்போது டாக்ஸி டிரைவர்கிட்ட பேசிகிட்டே வந்தோம். சூரத் வந்து நல்ல டெவலப்பான ஒரு இது, சூரத்துக்கு ப்ரொமோஷன் கிடையாது, நான் சொல்கிறேன். சூரத் வந்து நல்ல டெவலப் ஆகிடுச்சு, நம்ம நினச்சிட்ருக்கோம் ஓ குஜராத்தா சூரத்தா, ரொம்ப சூப்பராக டெவலப். சூரத் வந்து டெவலப் மாதிரி இருக்குது, ரெண்டு ஏரியாவாக இருக்குது, ஓல்டு சூரத்து நியூ சூரத் அந்த மாதிரி இருக்காட்டு இருக்கு. ஓல்டு சூரத் ஃபுல்லாக பழைய பில்டிங்ஸாக இருக்குது, விரிசல் விட்டு எல்லாமே பழைய பில்டிங், பெரிய பெரிய பில்டிங்கு. நியூ சூரத் அதாவது சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே பெரிய பெரிய புது பில்டிங். ஆமாம், பெரிய பில்டிங்ஸ் நிறையா இருக்குது. சென்னையில் இப்போலாம் இதாகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி பெரிய பில்டிங்ஸ் நிறையா இருக்குது, நிறையா இருக்குது. அதே மாதிரி காலையில் 7 to 9 மட்டும்தான் இங்கே டிராஃபிக் இருக்குமா, சாயந்தரம் 5 to 7 மட்டும்தான் டிராஃபிக் இருக்குமா, மற்ற நேரம்லாம் அமைதியாக இருக்குமா. 9 மணிக்கெலாம் ஊரே வந்து காலி ஆகிடுமா, நைட் லைஃப்புங்கிறது இங்கே கிடையாது. ஆமாம், ஒரு பக்காவான ஃபேமிலி இது ஏரியா. ஆமாம், எல்லோரும் ஆனால் நல்லா தான் இருப்பாங்க பார்க்கறதுக்கு, வாய் மட்டும் பார்த்தப்ப சாப்பாடு. சொல்லுங்கள் நாக்கில் கேசரி. ஆமாம், இங்கே வந்து பான் மசாலாக்குன்னு கடை பெரிய 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 கடையாக இருக்குது. ஸோ எல்லாருமே டபாக்கா யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நமக்கு அது தேவையில்லை. இந்த வீடியோ இதோட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ரொம்ப டயர்டாக இருக்குது, பெருசாக படுத்துங்க வேண்டிதான். நாளைக்கு வேறு ஒரு வேலை இருக்குது, ஸோ அந்த வேலைக்காக நம்ம போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.